சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும். தனுஷ் நடித்து இயக்கும் ராயன். ஜூலை 26 முதல் உலகமெங்கும். அப்பா இது கட் பண்ணுங்கப்பா, என் வைஃப்க்கு தெரிய கூடாது. நேச்சுரோபத்தின்ட்டு ஒரு குரூப் இருக்குது, எங்க வீட்டிலேயே ரெண்டு இருக்குது. அவங்க வந்து இந்த புளியை சாப்பிட மாட்டாங்க. இந்த மிளகு குழம்பு, வெள்ளக்கடுக்கு, ஆமணங்காய், சித்திரத்தை, கண்டந்திப்பிளி, அரிசி திப்பிளி, சுக்கு, மிளகு, இந்த குங்குமப்பூ 4000 ரூபாய் விலைய பாருங்க. சுடுறவனுக்கு 4000 ரூபா என்ன அது இன்னங்க. எல்லாம் வாங்கினா ஒரு பெரிய தப்பு பண்றீங்களே. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு முக்கியமான ஐட்டம் போட்டியா? கிரே சூப்பர் மார்க்கெட், நம்ப முடியாத விலையில்ன்றாங்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்ய போது என்னம்மா, அது ஏதோ ஒன்று சமைச்சு கொடுக்குறாங்க வராங்கன்னா பூண்டு வேண்டாம், சரி ஓகே. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் வேண்டாம், எண்ணெய் கம்மியாக இருக்கணும். எனக்கு இது ரொம்ப பழக்கமான விஷயம், ஏன்னா எங்க வீட்டில் இருக்குது என் வைஃப். டிட்டோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து, பீன்ஸு நம்மளுக்கு இஷ்டப்பட்ட காய்கறியெல்லாம் போட்டு செய்யுது. இது ஒரு சூப்பரான குழம்பு. குழம்பு ஆனால் என்ன குழம்புன்னு குழம்பு போறீங்க. வெண்டைக்காய், ஓகே. வேற என்ன வேணும்? இப்போ வெண்டைக்காய்க்கு லேடிஸ் ஃபிங்கர், கேரட்டுக்கு கேரட்டு, இதுக்கு வந்து காலிஃப்ளவர். அவரைக்காய்க்கு என்ன இங்கிலீஷில்? இஸ் வெஜிடபிள். ஆ, கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் பிடிக்குமா? இந்தாங்க கொத்தவரங்காய். தேங்காய்? தேங்காய்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு குழம்பு. வெங்காயமும் கிடையாது, பூண்டு கிடையாது. பச்சை மிளகாய்? பச்சை மிளகாய் போடலாம். காரம் சாப்பிடுவீங்களா நீங்க? காரம் சாப்பிடுவோம். அப்போ போடுங்க, சும்மா இதுல காரமே இருக்காது. இந்த மிளகாயில வெண்டைக்காய் மாதிரி இருக்கும். ஐயய்யா, ஆமா. அப்போ வெண்டைக்காய்க்கு பதிலாக இதே வாங்கலாம் போல. சரி, போடுங்க. எல்லா காயும் போடுறோம்ல. சரி, ரெண்டு போதுமா? பொறுமே. உருளைக்கிழங்கு இவங்க வேண்டாமா? தக்காளி மெயினாக வேணும். இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்ல எல்லாம் வெங்காயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தக்காளி வேணும். எடுங்க. வாடா மல்லின்னு கிடைக்குது, வாடா கொத்தமல்லி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஏமா, நீங்க சொல்லக்கூடாது. உங்க வீட்டு எதுக்கு தானே சூப்பர் மார்க்கெட். அது வேண்டாமா? கருவேப்பிலை? கருவேப்பிலை கட்டாயம் வேணும். கருவேப்பிலைனால ஒரு பெரிய விஷயமே நடந்துச்சு தெரியுமா? என்ன சொல்லுங்க? ஒரு கல்யாணமே நின்றுச்சு. ஐயோ, யார் கல்யாணம்? பத்மாவதி கல்யாணம். இல்ல, பார்வதி கல்யாணம். இல்லைங்க, வெங்கடாஜலபதி தான் கருவேப்பிலை கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்னாங்களாம் அவங்க அம்மா. அதனால இவங்க வந்து கருவேப்பிலையை காணுமே அப்படின்னாங்களாம். கருவேப்பிலையை காடுன வரைக்கும் நான் எல்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்ன கருவேப்பிலை வரல, என் கல்யாணம் நிறுத்தினாராம் வெங்கடாஜலபதி. அப்பவே திறந்துருக்கணும் இந்த கிரே சூப்பர் மார்க்கெட். தரகாம விட்டதுனால வந்த வேணாம். சொல்லுங்க, உங்கள்கிட்ட ராஜ் தரக்கு சொல்லி. இது பாத்தீங்களா என்னம்மா, முருங்காய் பிராக்சர் ஆயிருக்கு. பரவாயில்ல, நம்மளே உடச்சு தானே போட போறோம். இந்த அம்மாவை புத்தூருக்கு அனுப்பக்கூடாது. அம்மா, ஒரு சூப்பர் ஐட்டம் இந்த குழம்புல போட்டோன்னு வைங்களேன், குழம்போ ரசமோ எதுல போட்டாலும் சூப்பரா இருக்கும். அது எங்கதான் தெரியல. எங்கப்பா அது? என்னது வர எங்க? எங்க இருக்கு? எங்க அம்மா வந்து கேசரியில கூட போடுவாங்க. குங்குமப்பூவா? சுகர் இல்ல, கேசரி பவுடரா? அதுல ரவா, அதுல ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டேன்னு வைங்க. என்ன சும்மா, மனக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. அதே மாதிரி கோக்கும் எடுக்கணும், குளிச்சு. நான் புளி போட போறது இல்லை இன்னைக்கு. இதுதான்மா நான் சொன்ன ஐட்டம். ஐயோ, ஏமா எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்காதுங்க. பாக்காதீங்க, கண்ணை மூடிட்டு மூர்ந்து பாருங்க. வாசனை கமகமான தூக்கம். ஒரு நாலு பல்ல வச்சு மிளகு சீரகத்தை வச்சு நுணுக்கி ஒரு மிளகு ரசம் வச்சு இங்க தம்மா புளிய போட்டு, ஆஹா, அவ்வளவு நல்லா இருக்கும். மிளகு ரசம் வைங்க வித்தவுட் பூண்டு. அது வந்து சீரா மிளகு ரசம். நான் மிளகு குழம்பு பண்ண போறேனே. அப்ப மிளகு ரசம் வேண்டாம், கடுகு வேணும். கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசுன்னு வாங்க. மிளகா பெருசா இருக்குது. அப்ப காரம் சிறுசா இருக்குமா? இருக்காது, ரொம்ப பெருசா இருக்கும். தாளிக்கிறதுக்கு குண்டு மிளகாய் தான் எப்பவுமே நல்லா இருக்கும். நீட்ட மிளகாய் வந்து வறுத்து அரைக்கிறீங்கல்ல, தாளிச்சு பாருங்க. சாம்பார்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிளகுங்க? மிளகு வேண்டாம் எனக்கு. எனக்கு சரி போடுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த புளியை நம்ம எடுக்க போதில்லை.
இப்போ ஆயுர்வேதிக் வயசானவங்களாம் ஆயுர்வேதிக்கெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, புளியை சேர்க்கக்கூடாதுன்றாங்க. ஆமாம், வாதம். நேச்சுரோபத்தின்ட்டு ஒரு குரூப் இருக்குது, எங்கள் வீட்டிலே ரெண்டு இருக்குது. அவங்க வந்து இந்த புளியை சாப்பிட மாட்டாங்க. இதுதான் அவங்க சாப்பிட்ற புளி. இது பேரு கொக்கும், கொக்கும் கொடாம்புளி. கேரளாவில் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. சரி, நான் புளி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புளி வேணுமா? சரி, எனக்கு மிளகு குழம்புக்கு புளி வேணும். ஆ, புளி வேணும். ஆ, உங்களுக்கு மிளகு குழம்புக்கு சீரகம் வேண்டாமா? சீரகமும் வேணும். இருங்க, இங்கே தான் இங்கே பார்த்தேன். வெந்தயம் வேணும். ஆ, எனக்கும் வெந்தயம் வேணும். எனக்கும் சீரகம் வேணும். ஆ, இதோ இருக்கு சீரகம். சீரகம், வெந்தயம் இதோ இருக்கு. அவ்வளோதான், சூப்பர். உங்களுக்கு பெருங்காயம் வேணும். பெருங்காயம் எனக்கும் வேணும். கட்டி பெருங்காயம் எனக்கு வேணும். என்னோட பெருங்காயத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்? என்னோட ரெண்டு பெருங்காயம் வாங்கிப்போம். அது பக்கத்தில் இருக்குது, வாங்க போவோம். ஏன் அவங்க பெருங்காயம் தரமாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க நல்ல மனசு. காயம்னா புண்ணு, பெருசாக அவனை அடித்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுமா? நீங்கள் பாருங்கள், ரொம்ப சாந்த சொருபி. என்னதான் இருந்தாலும் ஞானம், ஞானம்னா என்ன? நாலேஜ், அறிவு. அதுவும் பாம்பே ஞானம்னா இன்னும் பெரிய அறிவு. பாம்பே ரவா மாதிரி அவங்க. அதாவது புது புளி வந்து நம்ம புளி வெள்ளையாக இருக்கும், அதே நிறைய நாள் வச்சு பண்ணோன்னா கருப்பாக இருக்கும். இந்த மிளகு குழம்பு, வத்தக்குழம்பு, இதுக்கெல்லாம் புளிக்காய்ச்சலுக்கு பழைய புளி, கருப்புளி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கொடாம்புளி எப்பவுமே கருப்பு தான், பிறந்ததுலேருந்து என்ன மாதிரி. இது நான் என் வீட்டில் கடா பெருங்காயம் தான், கடா பெருங்காயம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நான்வெஜிடேரியன் நேம் வருது இல்லை, கடா ஆடு. இருங்க, எண்ணெய் வேணுமே. எண்ணெய் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு வந்து நல்லெண்ணெய் வேணும் மிளகு குழம்புக்கு. அம்மா, இந்த பெருங்காயம் பவுடரோட அந்த டப்பா நல்லா இருக்குமா? இல்லை இல்லை, அது வேணா, பவுடர் சுமாராக தான் இருக்கும். எல்ஜி தான் பெஸ்ட்டு. எல்ஜினா என்ன சொல்லுங்க? வெரி லாங் ஜென்ரேஷன்ஸாக இருக்குதான். இதயம் உங்களுக்கு வந்து இந்த பெருங்காயம் வேணுமா? தனியாக வாங்கிக்கிறீங்களா? என் பெருங்காயத்தை நான் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணிட்டாங்க? பாஸ்மதி வந்து பிரியாணிக்கு. இப்போ ஆஸ்திரேலியாவில் நான் இருக்கும்போது எங்களுக்கு பச்சரிசி விலை அதிகம். இதுதான் சீப்பு, இதுதான் சீப்பு. பாஸ்மதி தான், அதுவும் ஒஸ்தி குவாலிட்டி. இந்தியாவில் இருக்க பெஸ்ட்டெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க. பாஸ்மதி லோ ஜிஐ. இப்போ சுகர் பேஷண்ட், ஜீரணம் கொஞ்சம் மெதுவாகும், அந்த அப்சார்பேஷன் அந்த சுகர். ஸோ அதனால் ஆஸ்திரேலியாவில் டாக்டர்ஸ் வந்து யூஸ் பாஸ்மதின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் வேணுமே. இதாக இருக்குது, தம்மா துண்டு போதும். இவ்வளோ போதும் கடலைப்பருப்பு. ஒரு கைப்பிடி. இது ரைஸில் வந்து நான் இது போட போகிறேன். காரம் என்ன தெரியுங்களா? ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட், கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்க்கணும். இது வந்து அவங்க சிந்தி வந்து ரொம்ப பிளான்ட். நம்ம இட்லி இருக்குதே, எப்படி கார்போஹைட்ரேட்டு உடனே உளுந்து உளுந்து போட்டு சமமாக அரைச்சி சாம்பார், அதுலேயும் பருப்பு ப்ரோட்டீன். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம அன்பேலன்ஸாக சாப்பிட்டு தான் நான் இப்படி இருக்கிறேன். எல்லாம் வாங்கினோம், ஒரு பெரிய தப்பு பண்ணுறீங்களே. என்ன? இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு முக்கியமான ஐட்டம் போட்டே ஆகணும். அரிசியா? இல்லை, உப்பு. நம்ம செஞ்சோம் தப்பு, அதனால எடுங்க. குனிஞ்சு இங்க இருக்குதே, இருங்க. பிங்க் சால்ட் எடுங்க. பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட். என்ன ஸ்பெஷல் இதுல? இது சொல்றேன் கேளுங்க. இது மலை மேல ஒரு செடிமெண்டா படியக்கூடிய உப்பு. இதுல வந்து நம்ம உப்பு ரொம்ப அவசியம் மனுஷனுக்கு. ஒரு நாளைக்கு 3 கிராம் கட்டாயம் வேணும். பட் அதுல சில நச்சு பொருட்கள்லாம் இருக்கு, சோடியம் அந்த மாதிரி. இந்த உப்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எல்லாமே வந்து இது நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லுவான், இன்னொருத்தர் இது நல்ல கெடுதல். ஆமாம், ஏன்னா அது யூடியூப்பில் வர விஷயம். ஆமாம், எது அதனால் நாங்கள் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யுங்க. இல்லை, அது கூட இல்லை, உங்கள் உடம்பு என்ன சொல்கிறதோ அதை கேட்டு செய்யுங்க. என் உடம்பு, நம்ம உடம்பை பற்றி டாக்டர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு தெரியும் எது வேணும்னு. சுகர் வேணும்னா அது கேட்டுரும், சுகர் கொடுன்னு. அப்போ இந்த அம்மா நேரம் போயிட்டு டெஸ்டிங் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? நான் பண்ண மாட்டேங்க, பண்ண. ஓரளவுக்கு தான் டாக்டர், ஓரளவுக்கு மேலே நம்ம தான் டாக்டர். எங்கள் டாக்டர் தான், அவர் பேரே எழிலன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஐடி கிட்டி எல்லாருமே அவங்கவுங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு அஜினம் மொட்டைலாம் போட்டு. ஆமாம். ஸோ அதனால ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் ஆம்பளைக்கு அதிகமாக வருமா பொம்பளைங்களுக்கு அதிகமாக வருமா? யாருக்கு அதிகமாக பில் போடுறாங்க? ஆக்சுவலாக ஆம்பளைங்களுக்கு தான் அதிகமாக வருது. ஏன்னா தெரியாமல் நிறைய வாங்கிடுறாங்க, எதை பார்த்தாலும் வாங்கிடுறாங்க. யாராவது கொஞ்சம் லூஸ் தனமாக நடந்தால் நட்டு கழிந்துருச்சுன்றாங்களே, ஏன் அது? அது நட்டுனாக்கா அந்த நட்டு அதில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நட்ஸ் வேணும். இல்லைம்மா, நட்டு கழிஞ்சிடுச்சு. அதான் அந்த நட்டு தான் மீன் பண்ணுறாங்க. நட்டு கழிஞ்சிடுச்சுன்னா
கழண்டெடுத்துங்கிறத விட நட்டு கழிஞ்சிடுது இல்லை அவங்களுக்கு. அதனால நட்ஸ் வேணும், நட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி பாதாம். அதெல்லாம் வந்து ஆனா வறுக்காம சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஊற வச்சு சாப்பிடணும், கடிச்சு சாப்பிடணும். ஆமா நான் சாப்பிடுறேங்க. நீங்களா? ஆமா. எனக்கு வந்து ஆக்சுவலா நட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது, அலர்ஜி வயத்த பரட்டும். இப்ப என்ன பண்ண, பாதாம், முந்திரி, அப்புறம் வந்து இந்த பிஸ்தா, அப்புறம் அக்ரூட்டு, எல்லாத்தையும் ஒரு வறுப்பு வறுத்துப்பேன், மிக்சியில பொடி பண்ணி வச்சுப்பேன். டெய்லி காலையில கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடுவேன், அதான் பிரேக்ஃபாஸ்ட். அதுல ஒரு ஸ்பூன் போட்டாக்க நமக்கு டெய்லி உள்ள. ஒரு ஆள் வந்து ரொம்ப தனாவட்டா தீவிரந்தா அவன் பெரிய பிஸ்தாடான்றாங்க. எதுக்கு பிஸ்தா? அதான் தெரியல, இந்த பிஸ்தாங்கிறது அவ்வளவு வசதி என்ன விலை தெரியுமா? அது பயங்கர விலை. அதனாலதான் போல வசதி சருக்க அப்படின்ட்டு. ஓகே, அக்ரூட், இது காஷ்மீர்ல சூப்பரா நம்மளே பொரிச்சு நம்மளே உடச்சு சாப்பிடலாம். அது வந்து பிரெயின் மாதிரியே இருக்கு பாக்கிறதுக்கு ஷேப். எல்லாரும் இதை சாப்பிட்டா பிரெயின் வளருமா? இருந்தா தானே வளரும். சரி வாங்கம்மா போலாம். தம்பி இங்கே வெளியில் பார்த்தேன் நிறைய போட்டிருக்கீங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு. இவ்வளோ வாங்கியிருக்கோம், எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று ஃப்ரீயா? இல்லை ஆ, ஆஃபர்னா ஆஃபர் போடுறோம். அது ஏங்க இப்போ ஆஃபருக்கு மட்டும்னு போட மாட்டேங்கிறீங்க? அப்போ தான் உள்ளே வருவோம். நீங்கள் பரவாயில்ல, இதை அங்கே இருக்கிறாங்க பாருங்க, யூனிட்ல ஒரு பையன், நாங்கள் நின்றுட்டு அதை பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். என்ன தம்பி பார்க்குறீங்கன்னு? இல்லை சார், நானே என் ஃப்ரெண்டு வந்துக்கிறோம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஒன் வாங்கினா உனக்கு ஃப்ரீயான்றான். பேர் என்னடா உனக்கு? தம்பி பில்லு அதிகமாக பில்லு வருது, ஆம்பளைங்களுக்கா பொம்பளைங்களுக்கா? ஏன் சகோதரர்கள் கமலாசன் சாருக்கு ஒரு பில்லு வரும், இவ்வளோ பெருசு, ஊர்வசியோட பாட்டி வாங்கி வைப்பாங்க. ஆமாங்க. இது வந்து பாருங்க, நம்ம அப்பத்தா பாட்டி இவ்வளோ பில்லு வாங்கிடுது. போதுமாமா? போருங்க, ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஐயய்யா, ஆனால் பில்லு தான் பெருசாக இருக்குது, விலை கம்மியாக தான் இருக்குதுமா. கொடுத்துருங்க. 936 ரூபாய் தானா? ஏய், இந்த கடை ரொம்ப நல்ல கடைப்பா, எல்லோரும் இங்கே வாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, நிறைய ஆஃபர் இருக்குது. போகிறதுக்கு இவ்வளோ பெரிய பில்லுக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது. அம்மா அதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துருக்குமா? அப்படின்னு சொல்ல, வாங்க டக்குனு வாங்க, வாங்க வாங்க, ஓடுங்க ஓடுங்க, வாங்க ஓடுங்க, ஓடியாங்க ஓடியாங்க, போகலாமா? வா, நான் கணம் கணக்குது, அங்கே தான் அவங்க ஊடா? ஆமாம். அதோ அப்பா இது கட் பண்ணுங்கப்பா, என் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது, அதனால தான் இல்லை. ஆஹா, மாவடு நீங்க போட்டதாம்மா? ஆமா. ஆஹா, விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் போட்டிருக்கேங்க. அதான், வெள்ளம், சர்க்கரை. ஆமா. இது என்னம்மா, மல்லிகா ஊருகா? ஆமா, மல்லிகாக்கு எங்க வீட்டுல ஹெல்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனியா போட்டு வச்சிருக்கேன். அவ எப்ப வேணா எடுத்துக்கலாம், இல்லாட்டா என் ஊறுகாய் எடுத்து தனி கிணி போட்டு விடுத்தனா அவ ஊறுகாய் போச்சுன்னா அவதான். ஒரு வீட்டுல தட்டு தனியா வைப்பாங்க, ஊறுகாயே தனியா வச்சுக்கலாம். மல்லிகா ஊருக்கணும், அந்த அம்மா விரல தான் போட்டு வெட்டி வச்சிருக்கீங்களா? கொண்டு மல்லிகான வீட்டுக்கு போறப்ப கை 10 வரலையும் காட்டு. சூப்பர்மா, எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்களேன். ஏலக்காய், இதெல்லாம் ஆக்சுவலா புழு வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, கொக்கோ பவுடரு, கடலை மாவு, அரிசி மாவு, இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். எலுமிச்சம் பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா இதெல்லாமா நெயில் பாலிஷில் வச்சுருக்கீங்க? என்னங்க, ரோஸ் ரோஸ் மில்க்குங்க, பச்சைக்கற்பூரம். பச்சைக்கற்பூரம், ஆ இதுவும் சூப்பர். குங்குமப்பூ, குங்குமப்பூ சிங்கப்பூர்லேருந்து வந்துச்சா? காஷ்மீருங்க. பாரு ரெண்டு இவ்வளோ வச்சுருக்கிறீங்க, தெரியும் போட்டு காஷ்மீர்மா. ஸ்பெயின் குங்குமப்பூ தான்மா பெஸ்ட்டு. இல்லைங்க, இப்போ வந்து என்னோடய டாட்டர் இல்லை காஷ்மீர் போயிட்டு வந்தால் இந்த குங்குமப்பூ 4000 ரூபா விலையை பாருங்க. சுடுறவனுக்கு 4000 ரூபா என்னம்மா? இருங்க, ஆனால் வேற ஒன்று வச்சுட்டேன். இல்லைங்க, அது என்னங்கோ இதெல்லாம் வேற பார்த்து வச்சுக்கணும் போல இருக்க. குங்குமப்பு அது கூட வாங்கிடலாம், குங்குமப்பூங்க கஷ்டம் கிடைக்காயிருங்க, அது கிடைக்கிறது கஷ்டம். 4000 ரூபா, தேங்க்யூ. ஆ இதே எங்கள் வீட்டில் இருக்குமா, எலுமிச்சங்க
இருக்கும். எது எலுமிச்சங்க மங்காய் தொக்கை பாருங்க, மூந்து பாருங்க, மங்காய் தொக்கை. மங்காய் தொக்கை சூப்பர். ஏமா நீங்களும் நல்லா பண்ணுறீங்க, ஹனி வச்சுருக்கீங்க. ஆமாம், இது என்ன அங்கே இது சிங்கப்பூர், இது இது சிங்கப்பூர். ஆமாம் கரெக்ட், பெரிய டப்பாவில் கிடைக்கும் அங்கே சிங்கப்பூரில். ஆமாம், இது ரொம்ப நல்லா இருக்கும். அது வீட்டு கொக்கோ கோலாலாம் குடிப்பீங்களா? ஆமாம் குடிப்பேன். கொக்கோ கோலாலாம் குடிக்கலாமா? குடிக்கலாமே. அது தப்பு. அது இல்லைங்க, இந்த மிளகு குழம்பை சாத்தை சாப்பிட்டுட்டு ஒரு வாய் கொக்கோ கோலா குடிங்க, அப்படி இருக்கும். பத்த குழம்புக்குன்னே அது வச்சது. நாங்கள் கொக்கோ காலால் வெள்ளைக்காரன் பேர் ஒன்று ஊற்றி சாப்பிடுவோம். அதில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். நீங்கள் அதை நாங்கள் கொடுத்து வைக்கல. நாங்கள் என்ன செய்ய, பச்சை மிளகா எவ்வளோ அழகாக டப்பாவில் போட்டுச்சுருக்காங்க பாருங்களேன். ஆ அக்ரூட்டா? அக்ரூட்டு இந்தாங்க, கழிச்சு போயிருப்பீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. என்ன அது மூளை இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். சரி வேணாம், என்னத்துக்கு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு? எப்படிங்க அப்படி பாத்தீங்களா? மை குட்னஸ், நான் வச்சிடறேன். வச்சிருங்க, எனக்கு கண்ணுக்கு சொல்லிட்டு வைங்க. இதை வச்சுட்டு அதை எடுக்காதீங்க. இல்ல இல்ல, இதை வச்சிடறேன். இது என்னமா? வச்சுட்டுறேன். அந்த பக்கமா எடுக்கிறீங்க சாரு. ஆஹா, இது இன்னும் அருமையா இருக்குது. ஏமா நீங்க எதுக்குமா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் போனீங்க? ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சிருக்கீங்களா? படிக்கட்டு போட்டுதான் ஏறணும் போல. ஆஹா, இது பாத்தீங்களா? யார் வீட்லயாவது ஃப்ரீசர்ல ஐஸ்கிரீம் இருக்கும், அஜந்தா பாக்க போட்டு வச்சிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லைன்னா பூச்சி வந்துடும். அம்மா உங்களுக்கு மருந்து குழம்பு சாப்பிடுவீங்களா நீங்க? அப்படின்னா பரங்கிப்பட்டை, வெள்ளைக்கடுக்கு, ஆமணங்காய், சித்திரத்தை, கண்டந்திப்பிளி, அரிசி திப்பிளி, சுக்கு, மிளகு, இதெல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி குழம்பு வைப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் லேகியம் தான் பண்ணி வைப்பேன். அது தீபாவளி லேகியம். அது எங்கிட்ட இருக்கே, அது பார்க்கல நீங்க? குள்ளப்பத்தாலேயும் தீபாவளி பொடின்னு ஒன்று இருக்கே, அதில் பாருங்க, தீபாவளி மருந்து பொடி. இது வேற, இதில் ஓமம் அதிகமாக இருக்கு. ஓமம், சுக்கு, இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. நான் வைக்கிற மருந்து குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். மல்லிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மாசி கருவாடு போட்டு வைக்கணும். சாப்பிட மாட்டா, ஷீ இஸ் பியூர் வெஜிடேரியன். சுண்ணாம்பு வச்சிருக்காங்க. ஆமா, ஆரத்தி கலப்பு கரைப்போமே. எப்படின்னா யாராவது வந்து இந்த அம்மா கை வெட்டினா கூட சுண்ணாம்பு தரமாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறாங்க. பாருங்க இந்த மருந்து, நீங்க உங்க நிஜமாவே சாப்பிட்டு பாருங்க. தீபாவளி அன்னைக்கு காலைல கொடுப்பாங்கல்ல, பசி எடுத்துரும் சாப்பிட்டீங்கன்னா. எங்க வேணீங்க? நான் டப்பா சரிக்க இல்லையா? இல்ல, இது வெங்கடேஸ்வரா ஆயுர்வேதிக் பிளஸ். பிளஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று தரேன், இதை இதை சாப்பிட்டு பாருங்க. இது நான் வீட்டில் செஞ்சது. அப்புறம் எதுக்கு இதை திறந்தீங்க? அதை திறந்தீங்க, அதை பாருங்க, எதை சுட்டிருக்கீங்க? இல்லை இல்லை, அதை திருட்டு முடி முடிக்கிறீங்க அம்மா. இத்தோட இது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்குமா? பேக்கெட்லையா பாவமே, எப்படி எடுக்கிறாரு? என்ன என்னெல்லாம் நல்ல வேலை, நான் காட்டேஜ் கிட்டலாம் அழிச்சிட்டு போல. அம்மா முருகரே சொல்லியிருக்காரு அவையார்ட்ட, என்ன சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது சரி, அவையார் மாதிரி இருக்கீங்க. நான் ஒரு பால முருகன் மாதிரி இல்ல? ஆமா இருக்கீங்க. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேளுங்க. நீங்க சுடாத. இது கிருஷ்ணரு, இது பிள்ளையாருக்கு. இதே நீங்க அவர் பாருங்க, யார பத்தி? மாங்க், சைனீஸ் மாங்க். இது இது பாலி? ஆமா. இல்ல ஸ்ரீலங்கா? அது ஸ்ரீலங்கா தான் போனேன், நான் பாலி போகல. ஸ்ரீலங்கா. இது லண்டன் பஸ் ஆமா. இது சிங்கப்பூர். ஆமா அது சிங்கப்பூர். இது சிங்கப்பூர், இது லண்டன். லண்டன் போயிட்டு வந்தீங்களா? எனக்கு லண்டன்ல ரொம்ப ஃப்ரெண்ட் சொல்லிருந்தா நீங்க போய் அங்க தங்கி இருக்கலாம். யார் அது? 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்தாங்க. ஓஹோ, அங்க போய் இருக்கேன். 10 டவுனிங் ஸ்ட்ரீட் போய் இருக்கேன். போயிட்டு அவங்க கூடயே இருந்திருக்கேன். மார்கரெட் தாச்சர். ஆமா, பல வருஷம் முன்னாடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் பெருமையுடன் வழங்கும். தனுஷ் நடித்து இயக்கும் ராயன். ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.